விதைகளை இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடைமழையில ஆடு மாடு இல்லாதவன் ராஜா அப்படின்ற பழமொழி வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். இந்த அடைமழை காலம் அப்படின்னாலே கால்நடை வளர்ப்பவர்களுக்கு, ஆடு மாடு கோழி வளர்க்கிற பண்ணையாளர்களுக்கு வந்து ஒரு பெரும் பீதிக்கு வந்துருவாங்க. ஏன்னா எப்படிடா இந்த ஒரு 4-5 மாசத்தை எப்படிடா நம்ம கடக்க போறோம், எப்படி நம்மளுடைய உயிரினங்களை நம்ம காப்பாத்தி கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒரு கவலை வந்துடும். ஏன்னா இந்த அடைமழை காலமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய குளிர்காலமும் கால்நடைகளுக்கு, ஆடு மாடு கோழி அனைத்திற்குமே வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலங்களில் வந்து நோய் தாக்கங்கள், நோய் கிருமிகளோட பரவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சமயத்துல இப்ப மழை வந்து அடைமழை பெஞ்சுகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து தமிழகம் முழுக்கும் பல இடங்கள்ல வந்து ஆடு மாடு பன்றிகளுக்கு வந்து கோமாரி நோய் தாக்கம் அதிகமா பரவிக்கிட்டு வருது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் கால் பண்ணி எங்களுடைய சென மாடு, கண்ணுக்குட்டி, பால் கறக்கிற மாடு மூணுக்குமே கோமாரி வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒரு 1 மணி நேரம் பொறுங்க, வீடியோ நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேன். கோமாரி நோயின்றது வந்து ஒரு பி கொரோனான்ற ஒரு நச்சு வீதியால வந்து ஏற்படக்கூடிய நோய். இந்த நோய், இந்த கிருமி வந்து ரொம்ப வேகமா பரவிடும். ஈரமான சூழ்நிலையில, நல்ல கதகதப்பான சூழ்நிலையில வந்து இன்னும் வேகமா பரவும். வெயிர் காலங்களில் கூட அந்த மாட்டினுடைய சாணம், கோமியம் இதன் மூலமாக, அந்த மாட்டினுடைய கழிவுகள் மூலமாக இந்த நோய் கிருமி வந்து மற்ற மாடுகளுக்கு வந்து பரவும். இந்த கோமாரி நோய்க்கு அறிகுறி என்ன அப்படின்றது வந்து முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கோமாரி நோய்க்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல்ல வந்து பாலும் குறைஞ்சிரும். அப்புறம் கால்கள், வாய்கள், இந்த இடத்துல கொப்பளங்கள் ஏற்படும். அந்த கொப்பளங்கள் உடைஞ்சி காயங்களா மாறும். வாயிலிருந்து தண்ணீர் சுரந்துகிட்டே இருக்கும், எச்சில் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இருந்தா அந்த மாடு அல்லது அந்த ஆடு பன்றிகள் கோமாரி நோயினால் பாதிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு நாம அறிஞ்சிக்கலாம். உடனடியா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஆடா இருந்தாலும், மாடா இருந்தாலும், பன்றியா இருந்தாலும், அதை உடனடியாக அப்புறப்படுத்தணும். தனிமைப்படுத்தி அதுக்கு மருத்துவம் பண்ணணும். அந்த ஆடு மாடு பண்ணி இருந்த இடத்த நல்லா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு, அல்லது ஃபெனாயில் போட்டு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி விடணும். ஏன்னா அது நின்ற இடத்துல கூட அந்த நோய்க்குரிமைகள் இருந்து இன்னொரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ பன்றிக்கோ தொற்றக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. எங்க ஊர் பக்கம்லாம் இந்த கோமாரி நோய் வந்து 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 எல்லாரும் பார்த்து பார்த்து சலிச்சிச்சு. அவங்களாம் ரொம்ப எளிமையா இப்ப மருத்துவம் செஞ்சிருவாங்க. கோமாரியா, சரி செய்யலாம்டா, மருந்து தான் நமக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் பல தமிழகத்துல பல பகுதிகளில் வந்து நிறைய பேர் வந்து கோமாரி நோய் வந்துச்சு, என்ன பண்றது, ஆடு மாடு உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீதியில இருக்காங்க. பயப்பட தேவையில்ல. முதல்ல நோய் வந்த உடனே நாம தைரியமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சினை மாடுகள் இருக்கு இல்லைங்களா, சினை மாடு வந்து கோமாரி நோய் வந்துச்சுன்னா சினை கலைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிக அளவுல இருக்கு. சரிங்க, இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம கோமாரி நோய்க்கு வாய் வழியா கொடுக்கக்கூடிய மருந்து என்ன, அதனுடைய வெளிப்பூச்சி, காயங்களுக்கு வந்து வெளிப்பூச்சிகளுக்கு மருந்து எப்படி தயாரிக்கிறது, வரதுக்கு முன்னாடி இந்த கோமாரி நோய் வரதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம மாடுகளை, நம்ம ஆடுகளை, பன்றிகளை நம்ம எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறது என்பதை பத்தி இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்க போறோம். முதல்ல வாய் வழியா கொடுக்கக்கூடிய மருந்து என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். வாய் வழியா கொடுக்கறதுக்கான மருந்துகள் வந்து அளவு வந்து குறிச்சிங்க. ஏன்னா அளவு குறிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களால் அந்த மருத்துவத்தை பண்ண முடியும். வீடியோவையும் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இடையிலே நிறுத்திட்டீங்கன்னா ஏதேனும் ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, வாய் வழியாக கொடுக்கறதுக்கு மருந்துக்கு என்னென்ன வேணும்னா, சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், மிளகு 10 கிராம், மஞ்சள் தூள் 10 கிராம், பூண்டு 4 பல், வெல்லம் 100 கிராம், தேங்காய் 10 கிராம். தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, தேங்காவை வந்து உடைச்சி அந்த துருவலை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், 10 கிராம். இது எல்லாமே ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கான மருத்துவம். இதை வந்து வெந்தயம், சீரகம், மிளகு இது மூணையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கடினமான பொருள்ன்றதால 10 நிமிஷம் ஊற வச்சு அரைக்கணும். ஊற வச்சு இது மூணையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட மஞ்சள், பூண்டு, வெல்லம், தேங்காய்லாம் போட்டு இன்னொரு தடவை அரைச்சி உரண்டையா பிடிச்சிக்கணும். சின்ன உருண்டையா பிடிச்சி, இது ஒரு வேலைக்கான மருத்துவம் ஞாபகம் வச்சுங்க, சின்ன உருண்டையா பிடிச்சி மாடுகளுக்கு நாக்குல தடவி விடணும். அப்படியே வாயில் வச்சு துருக்கலாம். ஆனா பெற ஏறிச்சுன்னா மாட்டினுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுடும். அதனால மாட்டினுடைய அடிவாயை பிடிச்சி அந்த நாக்குல அந்த உருண்டையை வச்சு இப்படி தடவி விட்டீங்கன்னா அந்த மாடு வந்து நக்கி நக்கி உள்ள சாப்பிட்டுடும். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்கணும். தொடர்ந்து அதே மாதிரி 5 நாளைக்கு 3 வேளை கொடுத்துட்டு வந்தோம்னாக்க மாடு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட வந்து அது குணமடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகங்களுக்கு கூட இந்த மருத்துவத்தை தான் அவங்க வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மருத்துவத்தை செய்யுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியா நம்ம வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில விட்டுறக்கூடாது, அப்பதான் உடனடியாக குணமாகும். இந்த நாட்டு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடனடி பலன்னு கிடையாது. ஏன்னா நாட்டு மருத்துவம் கொஞ்சம் பொறுமையா தான் வேலை செய்யும், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதே வேளையில நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த மாட்டுக்கு உண்டாக்கி அதன் மூலயமா அந்த நோய் கிருமிகள் அழிக்கக்கூடிய வேலைகளை தான் நாட்டு மருத்துவம் செய்யும்.
சரிங்க, மாட்டுக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டோம் சார், வெளியில இருக்கக்கூடிய காயங்களை எப்படி ஆத்துறது? காயங்கள் ஆறுவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கும், அது காலில் இருக்க குழம்புகள்ல இருக்க காயம் ஆறுறதுலாம் ரொம்ப சிரமமா இருக்கும். சரி, அதுக்கு என்ன வெளிப்பூச்சி மருத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய் 1 லிட்டர் நல்லெண்ணெயில, அதான் எள்ளுல இருந்து ஆட்டுவாங்க இல்லைங்களா, அந்த நல்லெண்ணெயில 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். பூண்டு 10 பல்லு, மஞ்சள் தூள் 10 கிராம், துளசி இலை 10 கிராம், குப்பை மேனி இலை 10 இலை, நம்ம இந்த மருதாணி இருக்கு இல்லைங்களா அது 1 10 இலை, வேப்பலை 1 10 இலை. இதை எடுத்துக்கிட்டு இந்த எல்லா இலைகள் மஞ்சள் பூண்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா அரைச்சி நல்லா நம்ம புட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை 1 லிட்டர் நல்லெண்ணெயில் நல்லா வானலில் ஊற்றி நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு அதில் இந்த கலவைகளை போட்டு அந்த எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஆற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த எண்ணெயை. அந்த எண்ணெயை ஆடு மாடு பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய கால் காயங்கள் வாய் காயங்கள் எல்லாத்துலேயுமே தடவிடணும். அப்படி தடவுறதுக்கு முன்னாடி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீல கலர்ல எல்லா வெட்டினரி மெடிக்கல்லையும் அரசு கால்நடை மருந்தகங்கள்லையும் உங்களுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீல கலர்ல தருவாங்க. அதை வாங்கி எடுத்துட்டு வந்து கதகதன்னு சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணியால ஆடா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் மாடா இருந்தாலும் பன்றியா இருந்தாலும் அதனுடைய கால்களை கழுவி விட்டுட்டு அப்புறமா இந்த பூச்சிகளை நீங்க தடவும் போது உடனடி ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, உள்ளுக்கு கொடுக்குற மருந்துக்கு பார்த்துட்டோம், வெளியில காயங்களுக்கு பூசக்கூடிய மருந்தை பார்த்துட்டோம், அடுத்ததா வருமுன் காக்கணும்ல, ஒரு அந்த நோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி காப்பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது. முக்கியமா இந்த பி கொரோனான்ற இந்த நச்சுயிரி வந்து அந்த ஆடு மாடுகளுடைய கழிவுகள் மூலமாக பரவுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். அதன் வழியே தான் பரவும், சுத்தமற்ற கொட்டகைகள் மூலயமாகவும் அந்த சாணம் கோமுதத்தின் வழியாகவும் தான் அதிக அளவில் இந்த நோய் கிருமி பரவும். இது ஏன் இந்த நோய் கோமாரி நோயை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய்களில் ரொம்ப கொடூரமான நோய் அப்படின்னு நான் வந்து கோமாரி நோயை சொல்லுவேன். ஏன்னா இந்த நோய் வந்து சரியானதுக்கு அப்புறம் கூட 5 to 6 months வரைக்கும் அந்த நோய் கிருமிகள் அந்த ஆட்டுலையும் மாட்டுலையும் உயிர் வாழும். அதனால ரொம்ப கொடூரமான நோய், இதை ரொம்ப கவனிச்சு நம்ம வந்து கேர் எடுத்து நம்ம இந்த ஆடு மாடுகளை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரிங்க, வருமுன் காப்பதற்கு முதல் இது சரியான தடுப்பூசி. பாவுங்க, உண்மையாக சொல்லணும்னா அரசு கால்நடை மருத்துவர்கள்லாம் பாவுங்க, ஏன்னா நான் அவங்க கூட போயிருக்கேன். ஒரு ஊருக்கு போனாக்க தடுப்பூசி போட போனால் வரும் ஒரு 20, 30, 50 மாடு, நல்ல பெரிய ஊர்கள்லாம் போட்டால் 100 மாடுவர்களுக்கும் கூட வரும். எல்லா மாடுகளுக்கும் அவர்கள் தடுப்பூசி போடணும். மக்கள்கிட்ட ஒரு பெரும் அச்சம் இருக்குது, ஐயோ மாட்டுக்கு ஊசி போட்டாக்க மாடு நடக்காது, கழுத்து வீங்கிக்கும் கால் வீங்கிக்கும் அலர்ஜி வந்துடும் செனை களைஞ்சிரும் மாடு பால் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லணும். நிறைய ஒரு அச்சம் இருக்குது. அரசு மருத்துவர்கள் நாங்களாம் கூட போய் பார்த்துருக்குறோம், போய் ஒவ்வொரு வீடுகளாக போய் அம்மா ஊசி போடுங்க வாங்க வாங்கன்னு போய் கெஞ்சாத குறையாக கெஞ்சுவாங்க. அதனோட அவங்க போடாதவர்களுடைய நிலைமையெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய நோய்கள்லாம் தாக்கம் ஏற்படுது. நாட்டு மாடுகளை விட கலப்பின மாடுகளில் அதிக அளவில் இந்த கோமாரி நோய் தாக்கம் இருக்கு. சரிங்க, இந்த தடுப்பூசி வந்து வருஷத்துல 2 தடவை அரசனுடைய சார்பில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி உங்க ஊர்ல போட்டாங்கன்னா தாராளமா தயங்காம போய் தடுப்பூசியே போட்டுக்குங்க. இன்னொரு விஷயம், சனியா இருக்கிற மாடுகளுக்கு அவர்களே தடுப்பூசி போட மாட்டாங்க, அதாவது கன்று போடக்கூடிய பக்குவத்துல இருக்கிறதுக்கு மருத்துவர்களே தடுப்பூசி போட மாட்டாங்க. ரொம்ப கன்று குட்டிகளுக்கும் மருத்துவர்கள் தடுப்பூசி போட மாட்டாங்க. அதனால நீங்க பயப்படாம போயிட்டு உங்க மாடு சனியா இருந்துச்சு இல்ல ரொம்ப கன்று குட்டியாதான் மருத்துவர்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவத்தை வந்து அவர்கள் கண்டிச்சு மருத்துவர்கள் செய்வாங்க. அதனால நீங்க வந்து தயங்காம இந்த தடுப்பூசியை போட்டுக்கணும். பால் குறையுது அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்க எந்த ஊசியை போட்டாலும் ஒரு 2 வேளைக்கு பால் குறையும் தான், அது தானே எடுத்துக்கணும் திரும்ப. அதனால தடுப்பூசியை முதல்வரே தடுப்பூசி போட்டுருங்க. மாட்டுடைய கொட்டகை எப்பவுமே சுத்தமா இருக்கணும். ஒரு கழிவு போட்டச்சு சாணம் போட்டச்சு ஒரு யூரின் விடுது அல்லது ஆடு புழுக்கப்படுது யூரின் விடுது பன்றி கழிவு இருக்குனாக்க உடனடியே அதை வந்து கிளீன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 தடவையாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ அல்லது பிளீச்சிங் பவுடரோ ஃபெனாயில ஊற்றி அந்த ஷெட்டை வந்து கழுவணும். எப்பவுமே ஈரம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொட்டகையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி நோய் தாக்கத்தை வந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி தண்ணீர் கொட்டகை சுற்றி எங்கேயும் தேங்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அது மேலே பிளீச்சிங் பவுடர் டெய்லியும் போட்டுக்கிட்டு இருங்க, அதை உடச்சி விடுங்க, அந்த தண்ணீர் வந்து அப்புறப்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்தான உணவு, சரிவிகித சத்தான உணவுகளை நம்ம வந்து ஆடுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி பன்றிகளுக்கும் சரி நாம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுத்தமான குடிநீர், குடிநீர் வழியாகவும் நோய் கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சுத்தமான குடிநீரை வந்து நம்ம வந்து நம்முடைய ஆடுக்கும் மாட்டுக்கும் பன்றிக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு உறுதியா இருக்கணும், ஒரு குடிநீர் கூட கிடைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நோய் வந்த உடனே உடனடி நடவடிக்கை தேவை. அந்த நோய் அறிகுறி வருது அப்படின்னாலே உடனடி நடவடிக்கை நம்ம இறங்கினாதான் அந்த உயிரினத்தை நம்ம காப்பாற்ற முடியும். கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே சரி, ஒரு நோய் ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பத்திலே நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உயிரோட காப்பாத்திடலாம்.
அது நாள் கடந்துச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அதை காப்பாற்றுவது ரொம்ப கடினம். நிச்சயம் இறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த கோமாரி நோய் ஆரம்பத்திலே வருது அப்படின்னாக்க, ஜுரம் வருது அப்படின்னா, அந்த ஜுரம் வந்து வாயில கொப்பளமும் காலில் கொப்பளமும் வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த நோய் காய்ச்சல் இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிச்சிடும், இந்த காயங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கவனமா நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு உடனடி நடவடிக்கையை நம்ம உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்க, நோய் பாதிக்கப்பட்டுருச்சு, வாயெல்லாம் புண்ணா போச்சு, சாப்பிட முடியல, அதுக்கு என்ன மருந்து என்ன கொடுக்கலாம், என்ன உணவு கொடுக்கலாம், அந்த நோய் பாதிக்கப்பட்ட ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கு பண்றதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து கம்பு கூழ், கேழ்வரகு கம்பு சரி பாதியா கலந்து அதுல கூழ் காசி ரெண்டு வேலை கொடுக்கணும், காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேலையும் அந்த கூழ் வந்து குடிக்க கொடுக்கணும். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட கொடுக்கலாம் மாடுகளுக்கு, வாழைப்பழம் நல்லா சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மருத்துவத்தெல்லாம் செஞ்சுட்டு இந்த உணவுகளையும் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வாழைப்பழமும் நல்லெண்ணையும் ஒரு சிறந்த ஒரு ஒரு எனர்ஜியை வந்து ஒரு சத்தான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வேலைகள் செய்யும் மாடுகளுக்கு. இந்த ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்து அது கூட ஒரு 3 வாழைப்பழம் பூவாழை மஞ்சள் கலர்ல இருக்கிற வாழைப்பழத்தை அதை நல்லா பிசைஞ்சு எண்ணெயும் பழமும் நல்லா ஒன்னா இருக்கணும், நல்லா பிசைஞ்சு அதை வந்து 24 மணி நேரம் ஊற வச்சு அதை மாடுகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். வாயில ஊட்டி அப்படின்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த மாடும் சரி ஆடும் பன்றியும் நல்ல எதிர்ப்பு சக்தியோட நல்லா இருக்கும். சரி, என்னென்ன தீவனங்கள் இங்க கொடுக்கலாம், பசுந்தீவனம் கொடுக்கலாம், வைக்கோல் கொடுக்கலாம், கீரை வகைகள் அதிக அளவுல கொடுக்கலாம். முக்கியமா இந்த பசுந்தீவனம் வைக்கோல்னா தீவன பொருட்களும் வைக்கோலும் மாடுகள்ல கடிக்க முடியாது, வாய் ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதனால வைக்கோல் போடுங்க, மாடா சாப்பிட்டுச்சுன்னா விட்டுடுங்க சாப்பிடட்டும். அப்படி இல்லைனாக்கா அந்த பசுந்தீவனத்துல வந்து ரொம்ப மென்மையான இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாயில கடவாயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடுங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடும் காயங்கள் சரியா வர வரைக்கும். அப்புறம் வந்து இந்த கீரை வகைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த அகத்திக்கீரை முருங்கைக்கீரை இது போன்ற கீரை வகைகள் இருந்தாலும் கொண்டு வந்து மாடுகளுக்கு வந்து அதெல்லாம் மெலிதாக இருக்கும், வாய்களை வந்து புண்ணுகளை வந்து ரொம்ப தொல்லை பண்ணாது, நல்லா அழகாக ஊட்டி விட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா மாடுகள் தெம்பா இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த காயங்களுக்கு வந்து கிளிசரின் கூட தடவலாம், நம்ம வாயில இருக்கிற காயங்களுக்கு கால் குழம்புகள் காயங்களுக்கு கிளிசரின் கூட தடவி விடலாம். முக்கியமான விஷயம், இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாக்க ஈக்கள் வந்து கால் குழம்புகள்லயோ அல்லது மாட்டினுடைய வாய் பகுதியிலயோ ஈக்கள் மிக்கவே கூடாது. அது ஈக்கள் மிச்சது அப்படின்னாலே அந்த ஈக்கள் முட்டையிட்டு புழுக்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. புழு வந்துருச்சு அந்த ஆடு மாடு வந்து ரொம்ப சிரமம், நீங்க வந்து அதை பாதுகாப்புறதே வந்து ரொம்ப சிரமமாயிடும். அதனால காயங்கள் இருக்குன்னா அது மேல வேப்பெண்ணெய் ஒரு நாளைக்கு 4-5 தடவை வேப்பெண்ணெய் தடவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவள் மாடு மேலேயும் தடவி விடலாம், மாடுகளை அப்படியே தடவி விடும்பொழுது ஈக்கள் ஒர்க் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த கோமாரி நோய்ன்றது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நோய், இதை ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னாக்க அடுத்த தடவை மறக்காம தடுப்பூசி போட்டுவாங்க. அதனாலதான் சொல்றோம், தடுப்பூசிகளை சரியான வேலையில போட்டுக்கங்க, உங்களுடைய கொட்டகைகளை சுத்தமா வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆடு மாடு பன்றிகள் இதெல்லாம் பாதுகாப்பா பாத்துக்கங்க, ஒரு பண்ணையை வந்து வெற்றிகரமா கொண்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.